வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா அது பாவக்காவை காமிச்சிட்டு டேஸ்டி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், பாவக்காய் வந்து நம்ம கசப்பு தெரியாமல் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம். வெல்லம் போடாமல் இன்னொரு ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுதான் வந்து ஒரு வித்தியாசமே. ப்ளஸ் இது வந்து இன்னும் வந்து ஹெல்த்தி நேச்சுரல் ஸ்வீட்னர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாவக்காயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்ட வாக்கில் இருக்கிற ஒரு பெரிய பாவக்காயை பாதியை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ பேனில் நல்லா நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2-3 வெந்தயமும் உளுந்தம்பருப்பும் வந்து போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு சேர்த்து குட்டி குட்டியாக இருக்கிற கருவேப்பிலையை வந்து நான் வந்து சேர்த்துட்றேன். அதை நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சிட்டு நம்ம இந்த பாவக்காய்களை நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த பாவக்காய் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 2 சிட்டிகை மிளகுத்தூளும் உப்பும் கல்லுப்பும் சேர்த்து வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ நம்ம வந்து திறந்து அது வந்து எந்த அளவுக்குனா அது நல்லா ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். அந்த ஆவிலேயே நல்லா வந்து வெந்துடும். நான் வந்து பொதுவாக பாவக்காய் வந்து பண்ணுறப்போ எப்போவுமே வெல்லம் போட்டு நான் வந்து செய்வேன். ஆனால் இந்த மெத்தட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சிந்துட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக டேட்ஸ் வந்து பயன்படுத்த போகிறோம். பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் உங்களுக்கே தெரியும் நல்லாவே ஹெல்த்தி. வெள்ளத்தை கம்பேர் பண்ணுறதை விட பேரிச்சம்பழம் இன்னுமே நமக்கு வந்து ஹெல்த்தி. பாருங்கள், இது அப்பப்போ நம்ம திறந்து விட்டு அது ரோஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நம்ம வந்து சேர்த்து அதையுமே மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு பொடி வந்து சேர்த்துக்கிறோம். குழம்பு பொடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இன்னும் அந்த பாவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக இப்போ புளி தண்ணியில் இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணி கரைச்சி போடலாம். நான் புளி பேஸ்ட் நான் தனியாக வச்சுருக்கறனால நல்ல ஒரு ஹீப்டாக 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே அது நல்லா குக் ஆகட்டும், சாஃப்டாக குக் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் 1/4 கப் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகி வரணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம பேரிச்சம்பழத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கொட்டையை நீக்கிட்டு உள்ளெல்லாம் செக் பண்ணிக்கோங்க புழு எதுவும் இல்லையா அப்படின்னு. எப்போவுமே பேரிச்சம்பழம் வந்து செக் பண்ணிடுங்க, ஏன்னா சில பேரிச்சம்பழத்தில் புழு இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பாவக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அந்த ஒரு 5 பேரிச்சம்பழம் நறுக்கினதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரமாக நமக்கு வந்து குக் ஆகிரும். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 1 few minutes அது நல்லா பேரிச்சம்பழமும் சாஃப்டாக ஆகி அதோட ஸ்வீட்னஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதில் நமக்கு கசப்பு இன்னும் குறையும். உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன். இப்போ மூடி வச்சு அது நல்லா சாஃப்டாக வரை குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு 5 பேரிச்சம்பழத்தை திரும்பவும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கசப்பு வந்து தெரியாமல் நமக்கு சூப்பர் டேஸ்டியாக இந்த மாதிரி பாவக்காத்துக்கு ரெடி ஆகும். இதுங்க வந்து பேரிச்சம்பழம் இவ்வளோதான் அப்படின்னு வந்து இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 பேரிச்சம்பழமே கரெக்டாக இருக்கும். என்னோடய பேரிச்சம்பழம் வந்து இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.